இன்று மீண்டும் வந்திருக்கிற இடம் ஆயன்குளம் திசைநூலை அருகே. மொத்தம் எத்தனை போர் போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க? 14. எத்தனை போர் ஓடிட்டு இருக்கு? இந்த போர் தான் ஓடிட்டு இருக்கு. எத்தனை கட்சி மோட்டர் ஓடுது இதுல? சப்பு தாங்க, சப் மோட்டர் கிடக்கு. ஆழம் எவ்வளவு? ஒண்ணுமே இல்ல. தண்ணி கிடையாது. நீங்க போக போகாம கசிவு மட்டும் வருது பாருங்க, அதெல்லாம் உடனே மூடிடாதீங்க. மோட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா சில போர்கள் வந்து போர்வெல் போடும்போது தண்ணி வெளியே வராது. மோட்டர் வச்சு எடுக்கும்போது அதனுடைய உண்மையான ஈல்டு தெரியும். இது வந்து ஈரமா தானே வந்துச்சு, வேண்டாம் சொல்லி உடனே மூடிடாதீங்க. கடைசி வரைக்கும் புகையோ புகைய வந்தா ஒன்னும் பிரயோஜனம் போல. அப்ப மோட்டர் வச்சிருக்கீங்களோ? அதனால அவ்வளோ எல்லாம் தண்ணியே வந்துருச்சு. தண்ணியே வந்துருது கண்டிப்பா நிறைய வரும். புகை போனாலுமே கொஞ்சம் ஈரக்கசிவு, அதுக்கப்புறம் ஊற ஊற கொஞ்சமா வரும். அது விவசாயத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல எத்தனை அடி போட்டீங்க? 400 அடி. சார், இந்த பகுதியில் கிளமேல் பாறைச்சாரா இருக்கும். கிளமேல் கிழக்கு மேற்கு தான் பாறைக்கொடி. கிழக்கு மேற்கு தான் பாறைக்கொடி. நீரோட்ட கொடியும் கிழக்கு மேற்கு தான். நமக்கு மேற்கு இருந்து தான் நிலத்தடி நீர் அந்த ஓட்டம் இருக்கு. ஆமாம், நமக்கு இடத்தினுடைய வடக்கு இருந்து தெற்கு நோக்கி ஒரு ஸ்கேன் பண்ணியிருந்தேன். என்ன நல்ல நீட்டாக நிதானமாக அடித்து பார்த்து எடுத்துரும். எது பெஸ்ட் இடங்கிறது தெரிஞ்சிடும். ஆளுக்கு வந்துட்டாங்களா? சின்ன அவனை வச்சு வேலை ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் மற்றவங்க வரட்டு வர சொல்லுங்க, செய்கிறோம் பார்த்துரும். அவரை வர வர சொல்லுங்க. ஒரு ஆள் இதில் ரெஃபரன்ஸ் எடுத்துரும். ரெண்டு பேரும் இங்கே. இந்த போர் எவ்வளோ ஆளா? இந்த போர் நானூறு அடி ஆழ போர்வல். இது தண்ணி இல்லை. இப்போ விலை இதோட முடியுது. அந்த டைரி எடுத்துமே பாறை மிக கடுமையான பாறை. இது இந்த பக்கத்தில் ட்ரை போர் வந்து இல்லையா, இவ்வளோ இடத்துக்குள்ள இது மிக மோசமாக இருக்கு. இது இந்த இடம் இவ்வளோ இடத்துக்குள்ள 10 அடி இருக்குமா? கரெக்டாக 10 அடிக்குள்ள இது அவ்வளோ ரொம்ப வித்தியாசமா. இதுக்கு இதுக்குமே நல்ல வித்தியாசம். இந்த இடம் தான் அது இருக்கட்டும். ஒன்று ரெண்டு மூணு நாலு. இது வந்து 4வது இடம்.